2004 ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய சுனாமி ஆழி பேரலையில் இறந்துவிட்டதாக கருதப்பட்டு மறுபிறவி எடுத்தவர் 17 வருடங்களாக அரசின் நிவாரண உதவிக்காக காத்திருக்கிறார். முதல்வரின் கவனத்தை ஈர்க்க முதல்வரின் தனிப்பிரிவில் மனு கொடுத்துள்ள அந்த நபர் குறித்த பதிவை பார்க்கலாம். இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியால் பாதிப்பிற்குள்ளான ஒவ்வொரு குடும்பத்திலும் வேதனைகளும் இழப்புகளும் வடுக்களாக நீடிக்கின்றன. அப்படி வேதனைக்கு உள்ளான ஒருவர்தான் கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூரைச் சேர்ந்த சண்முகவேல். சுனாமியின் போது அடித்துச் செல்லப்பட்ட சண்முகவேல் மறுநாள் டிசம்பர் 27 தேதி புதையுண்ட மணலில் இருந்து மீட்கப்பட்டார். உயிர் இல்லை என்று குறிப்பிடப்பட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு சண்முகவேலின் உடல் அனுப்பப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு முன்பாக சண்முகவேலின் உடலை பரிசோதித்த மருத்துவர் நாடித்துடிப்பு இருப்பதை கண்டு அதிர்ந்து உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவிற்கு அவரை மாற்றியுள்ளார். 4 மாதத்திற்கு மேல் கோமாவில் இருந்து மீண்டார் சண்முகவேல். சுனாமியில் மணலுக்குள் புதையுண்டவருக்கு கடல் நீருடன் 1 கிலோவிற்கும் மேலான மணல் வயிற்றுக்குள் புகுந்துள்ளது. குடல் இறக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடல் ரீதியாக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் சண்முகவேல். உடல் ரீதியாக வந்து எனக்கு வயிறு வலி அதிகமாக இருக்குங்க. வலி எடுக்கும்போது வந்து பிளட்டு வந்து சேர்ந்து, அதாவது பிரித்து கொடுக்கும்போது பிரிக்க முடியாமல் உணவு குழாய் வழியாக வாயில் வந்துடும். அது வாயில் வந்து அந்த ரத்தம் கொஞ்சம் நேரம் போன பிறகு தான் எனக்கு வலியே நிற்கும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன். ரெண்டாவது காலில் வந்து 12-13 தையல் போட்டுக்கிறாங்க இந்த காலில். இதில் வெட்டி அப்படியே கத்தி மாதிரி வெட்டி இதாயிடுச்சு. அதனால் கால் ரொம்ப சாஸ்தியாக ரொம்ப இது பண்ணவும் முடியாது. 17 வருடங்களாகியும் தற்போது வரை அரசு நிவாரணம் கிடைக்காத சண்முகவேல் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க முதல்வர் தனிப்பிரிவில் மனு கொடுத்துள்ளார். அறிவிச்சது அரசு வேலை, குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அன்னைக்கே அறிவிச்சது என்னால் முடியாதுன்னு தெரியும், நல்லா தெரியும். அப்போ எனக்கு அது வேணும். ரெண்டாவது வந்து எனக்கு என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவி வேணும் கண்டிப்பாக. மூணாவதாக வந்து எனக்கு வந்து அன்னைக்கு அறிவித்தாங்க நிதி, அந்த நிதி எனக்கு வேணும். எனக்கு மருத்துவத்துக்கு அறிவித்த நிதி எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுனா ஆள் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனும் பண்ணாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க முடியும். நான் வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள், பூமியில் என்ன வழி இருக்குது எனக்கு. 3 மகள்கள் மற்றும் 1 மகன் படிப்பிற்காக ஈரோடு மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்து விட்ட நிலையில் தனக்கு நிவாரணமும் அரசு அறிவித்த வேலையை பிள்ளைகளில் ஒருவருக்கும் வழங்க வேண்டும் என்ற இவரது 17 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறுமா பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.